கடந்த 3 வருஷமா ஜெயா டிவில வந்த எல்லா சீரியலையும் ஒரு எபிசோட் விடாம பார்த்து எல்லா எபிசோடுக்கும் விமர்சனம் எழுதின ரசிக மிஸ் மீரா. அதுக்காக அவங்களை பாராட்டி ஸ்பெஷல் பிரைஸா ரூபீஸ் 10,000 கொடுக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஜெயா டிவி சார்பா அதை கொடுத்துட்டு போலாம் தான் நான் வந்திருக்கேன். கன்வென்ஸ். ஏய் கமலி வந்துட்டா. ஏய் கமலி கிட்ட நீ சொல்றியா இல்ல நான் சொல்லவா? நான் சொல்றேன். இல்ல இல்ல நானே சொல்றேன். சரி நீயே சொல்லு. ஏய் உனக்காக தான் எனக்கு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம். என்ன என்னமா? இன்னைக்கு நம்ம பாத்துல ஒரு அதிசயம் நடந்தது என்னன்னு தெரியுமா? சொல்லு பாப்போ. இதா லாட்டரி விழுந்திருக்கா? சிச்சி இது அதுக்கு மேல ஜாக்பாட். ஐயோ பொறுமையா சோதிக்காத சொல்லுமா. அடியே கமலி கடங்காரி இன்னைக்குன்னு பார்த்து நீ ஆத்துல இல்ல அதான் விதிங்கிறது. ஐயோ என்னக்கா? எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் பரிசு கிடைச்சிருக்கு. எப்படிக்கா கிடைச்சது பணம்? கசி கத்கத்தி அசோகல் கலி கடுக்கவோ. இரு இரு நான் சொல்றேன். ஐயோ சஸ்பென்ஸ் தாங்கல சொல்லுக்கா. அத கேட்டீன்னா நீயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவ. 10,000 ரூபாய்க்கு மயக்கம் போட்டு விடுறா? லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேனா? ஏய் மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வரும்டி. ஐயோ எப்படிமா சஸ்பென்ஸ் தாங்கல சொல்லுமா. உங்க மீரா காக்கு 10,000 ரூபாய் ஜெயா டிவில இருந்து பரிசா குடுத்திருக்கா. அத குடுத்தது யார் தெரியுமா? யாரு? நடிகை துர்கா. நடிகை துர்காவா? ஆமா. அவ நம்ம பாத்துல எவ்வளவு நேரம் இருந்தா தெரியுமா? நான் ரொம்ப துரதிருஷ்டசாலிக்கா, இது நடக்கும் போது நான் வீட்டுல எல்லாம போயிட்டேனே. அத பத்தி கவலையே படாத கமலி, துர்கா ரொம்ப நல்ல பொண்ணு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. அவளை வச்சு உனக்கு டிவி சீரியல்ல சான்ஸ் வாங்கிடுவோம். அப்படியாக்கா? உன்ன ஒரு பெரிய நடிகையாக்கமா விடவே மாட்டேன் பா. இந்த அப்பா இத சொல்லிட்டே இருப்பாரேக்கா. அவரோட வண்டவாளம் தான் எனக்கு தெரிஞ்சு போச்சே. 10,000 ரூபாய் கிடைச்சதுக்கே ஆனு வாய பழந்த. நீ மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா எப்படி வாய பழப்பா? அந்த சீனை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பா. என்ன யோசிக்கிற? அவரோட வாய்க்குள்ள போயிட போற. ஐயோ தேங்க்யூக்கா. ஏண்டாப்பா பாண்டியா, ஏன் எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்னு உன்ட்டி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? அவர் கேட்டா நான் கேட்க மாட்டேனா? நான் என்ன ஒவ்வொரு வீட்டு மருமக மாதிரியா இருக்கேன்? எங்க அம்மாக்கு இது புரிஞ்சா நான் எப்படி இருக்கேன்? அந்த கோடி வீட்டு கோமதி அவ மாமியார் என்னெல்லாம் பண்றா தெரியுமா? 4 மாடு வாங்கி கட்டிருக்கா. தினம் அந்த மாட்டெல்லாம் கழுவுறது, தொழுவத்தை கழுவுறது, சாணி அள்ளுறது, பருத்தி கொட்ட புண்ணா கரைக்கிறது எல்லாமே அவ மாமியார் தான். நான் என்ன அப்படி இல்லாம கொடுமைப்படுத்துறேன்? ஆவின் பால் வாங்கில காப்பி போட்டு கொடுக்குறேன். நியாயம்தான் நியாயம்தான், நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான் தண்ணி. அந்த எட்ட நம்பர் நாகலட்சுமி அவ மாமியார் எல்லாம் பண்றா தெரியுமா? அப்ப ஏற்பட்டவளுக்கு மாமியார் வச்சிருந்தா உன்னோட ரொம்ப புரியும். தினம் 10 கிலோ அரிசி அரைச்சி வடாம் போட சொல்றா. பத்தாததுக்கு அவ மாமியாரியே அதெல்லாம் டப்பால அடைச்சி திரு திருவா கொண்டு போய் விக்க சொல்றா. நான் என்ன அப்படி இல்லாம கொடுமைப்படுத்துறேன்? நீ புருஷனுக்கு பத்தினி, மாமியாருக்கு லட்சுமி, இது புரியாம. அந்த தெப்ப கொளுத்து பூரணி அவ மாமியார் என்ன பண்றா தெரியுமா? எடுத்து சொல்லு, என் அம்மாக்கு புரியற மாதிரி நல்லா எடுத்து சொல்லு. தினமோ 4 வீட்டுக்கு 10 பத்திரம் தேய்க்க அனுப்புறா மாமியார. அப்படி அனுப்பி காசு கொண்டதா சாப்பாடுன்னு வேற சொல்லிட்டான். அடிப்பாவி உருப்பிடு அளாவா, மாமியார் எப்படி பூ போல வச்சுக்கணும்னு உன்னை பார்த்து கத்துக்க வேண்டா. என்ன சத்தம் குடுக்குறா கழுவி? புரியலையா? அது ஜால்ரா சத்தம். நீ பேசுறதுக்குள்ள நான் ஜால்ரா போடுறேன்னா டைரக்ஷன் டச் விடுறா. டிவில ஏதோ படம் பார்த்திருக்கா? ஆமாண்டா, கோமதி நாகலட்சுமி பூரணி எல்லாரும் உன் பொண்டாட்டி ரஞ்சனிட்ட பிச்சை வாங்கணும். படுத்துறதெல்லாம் படுத்துட்டு பகல் வேஷம் போடுற உன் பொண்டாட்டி. ரஞ்சினி மாதிரி ஒரு மருவ வரத்துக்கு நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும். சொல்லுங்க, உங்க அம்மாக்கு உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அதான் தினம் என்ன போரிங் பைப்ல 40 வாளி தண்ணி அடிக்க சொல்றாள, அத நீ பாக்கலையா? தினம் டீ கடைக்கு போய் என்னோட கணக்குல அதிர்சமும் சீனி தூக்கல டீ சாப்பிடுறிய, உடம்புல சுகர் எப்படி குறையும்? வேலை செஞ்சாதான் குறையும். அதான் என் பொண்டாட்டி மாத்திரை செய்ய வேண்டிய வேலை அவ செய்யறா. ஏற்படும் அடப்பாவி. இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ பச்சை தண்ணில குளிக்க சொல்றா. கத்திரிக்காய் சொத்தேன்னா அருவாமனை குத்தோன்னு சொல்றவா ஓமண்டாட்டி? என்னதான் கழுவி இருந்தாலும் நான் பொம்பளை இல்லையாடா, என்ன வெட்ட வெளியில கொல்ல பக்கத்துல குளிக்க சொல்றாளே.
உங்களுக்கு மாத்திரம் சவப்பும் வெள்ளையுமா டைல்ஸ் போட்ட பாத்ரூம் அது என்ன போகிருத்தனா வயசானவங்க 195 பேரு பாத்ரூம்ல வழுக்கு விழுந்து எலும்பு முறிஞ்சு கடையா கிடப்பாங்க அந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டு எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறா இது தப்பா இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது எலும்பில்லாத நாக்கு எல்லா பக்கமும் பேசுவாவ யாருக்கு தான் நாக்குல எலும்பு இருக்கு என்ன பேச்சு பேசுறீங்க அது பழமொழி இந்த முதியோர் இல்லத்துல வச்சு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாடாவ அவ சொன்னா சரியா தான் இருக்கும் என்ன சொன்னாங்கற இந்த முதியோர் இல்லத்தை பார்த்து வச்சுக்கன்னு சொன்னாலேடா அதுக்கு என்னடா அர்த்தம் ஆமா சொன்னே எதுக்கு நாளைக்கு எனக்கு ஏதாவது நாயிடுச்சுனா சொன்னா பண்ண ஒண்ணு வாய் வெந்திராது உங்க இம்ச தாங்காம உங்க புள்ள அங்க எடுத்து போய் உங்களை விட்டார்னா எதுக்கும் பழகிக்குங்கன்னு சொன்னேன் ஏன்டா தென்னை மரத்துல ஏறேன்னு காவக்காரன் கேட்டானா கண்டு விட்டுக்கு புல்லு புடுங்கானா தென்னை மரத்துல ஏதுடா புல்லுன்னு கேட்டா அதான் இறங்குறேன் அந்த மாதிரி இருக்குடா இவ சொல்றது பதிலு ஹலோ மிஸ்ஸஸ் குமரகுரு தான் பேசுறேன் சரோஜா தான் பேசுறேன் யாரு ஐஸ்வர்யாவா ஹவ் ஆர் யூ பாரிஸ் போறேன் சொல்லி போயிட்டு வந்துட்டியா இந்த தடவை டிசம்பர் கச்சேரிகள் ஒண்ணு கூட விடலனா நாரத கான சபால கேன்டீன் போட்டிருந்தாங்க ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா இருந்தது ஒன்னை தான் மிஸ் பண்ணிட்டேன் போன தடவை கூட நம்ம டெய்லி அங்க டிஃபன் சாப்பிடுவோமே இந்த தடவை மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்ல கூட கேன்டீன் ரொம்ப அழகா இருந்தது லஞ்ச் எல்லாம் ரொம்ப பிரமாதம் அதுவும் மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் கச்சேரிக்கு வடை பாயசம் போலியோட லஞ்சு எப்படி போட்டாங்கிற ஐயோ சிம்பிளி மெமரபிள் ஐசே இப்பெல்லாம் அறுசுவை சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்குமே எல்லாரும் கச்சேரிக்கு வராங்க ஆமா அதான் கேன்டீன் இருக்கிற இடத்துலயே ஸ்பீக்கர் வச்சிடறானே புதுசா என்ன படம் வாங்கிட்ட அவரா ஜேகேபி கச்சேரிக்கு போயிருக்காரு நைட் பிளைட்ல டெல்லிக்கு போறாரு நானா புதுசா என்கிட்ட எதுவும் நல்ல படவை இல்லை அதனால நான் கச்சேரிக்கு போகல நாளைக்கு நித்யஷியோட கச்சேரி இருக்கு கார்த்திக் ஃபைனான்ஸ்ல கண்டிப்பா வந்துரு நம்ம அங்க மீட் பண்ணலாம் உங்ககிட்ட நிறைய பேசணும் நீ வரேன்னு சொல்லிட்டா நான் காலையிலே குமரன் சில்க்ஸ் போயிட்டு வந்துடுவேன் ஆமாமா நித்யஸ்ரீ கச்சேரிக்கு புது படம் எல்லாம் எப்படி போறது
ஜட்ஜ் குமரகுரு ஐயா என்னுடைய அபிமான ரசிகர். சமீபத்தில் தான் அவரை டெல்லியில் ஏதோ ஒரு பெரிய விசாரணை கமிஷனுக்கு தலைவராக போட்டிருக்காங்க. அவருடைய கரபடியாத வாழ்க்கைக்கு அதுவே ஒரு சாட்சி. அதுக்காக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஐயா. அவசரமாக டெல்லி ஃப்ளைட்டை பிடிக்கணுமா, அதனால் என்னுடைய ஃபேவரட் ராகம் பிலகரியை முதலியே பாட சொல்லி ஒரு துண்டு ஷீட் அமைச்சிருக்கார் மேடைக்கு. பொதுவாக நான் துண்டு ஷீட்டுக்கெல்லாம் பாடுறதில்ல. நீதிமன்றத்தில் அவர் கிங், ராஜா. இங்கே சங்கீத மாமன்றத்தில் நான் ராஜா. கோயிலில் சாமிக்கு சேவைன்னா முதல்ல வெஞ்சாம்பரம் காட்டுறது, அப்புறம் கண்ணாடி காட்டுறது, அப்புறம் சாம்பிராணி காட்டுறது, இப்படி வரிசையாக எல்லாத்தையும் காட்டிட்டு கடைசியில் தான் பூர்ண கும்ப தீபாராதனையும் காட்ட முடியும். பிரைம் மினிஸ்டரே வந்தால் கூட அவர் அவசரமாக போகணுங்கிறதுக்காக ஆரம்பத்திலே ஆர்த்தியை காட்டி முடிச்சிருங்கன்னா அது எப்படி முடியும்? சரி, தெய்வீகமாக வேண்டாம், லௌகீகமாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐயா சினிமா பார்க்க ஒரு தியேட்டருக்கு போகிறாரு. அங்கே போய் நான் அவசரமாக போனோம், அதனால் எனக்காக மட்டும் அந்த கிளைமேக்ஸ் ரீல முதலியே போட்டு காட்டிடுங்கன்னா அவங்க தான் இப்படி போட்டு காட்டுவாங்க. அப்படி கேட்குறதா என்ன நியாயம்? தெருக்கூத்துல கூட காட்சிகள் எல்லாம் ஆடுறா தான் நடிச்சு காட்டுவாங்க. ஒரு மந்திரி அவசரமா போகணுங்கிறதுக்காக ஹரிச்சந்திர நாடகத்துல மயான காண்டத்துல முதல்ல நடிச்சு காட்டிடுங்க, அப்புறமா மற்ற ஜனங்களுக்கெல்லாம் மற்ற காட்சிகளை நடிச்சு காட்டலாம்னா அது எப்படி? அது முறை இல்லையே. விலகரி எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல தான் வரணும். ஏன்னா ஜேகேபிக்கு அதுதான் உச்சம். ஜட்ஜ் ஐயா நான் மன்னிச்சேன், கோர்ட்ல தான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இங்க நீங்க தான் வெயிட் பண்ணு. உங்க பேச்ச கேட்ட உடனே என்னைய அறியாம கை தட்டும் போல இருந்தது. மேடையில் கை தட்டு நல்லா இருக்காதே, அதான் மிருதங்கத்தில். அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விஐபி, பெரிய புள்ளி, நீதிபதி. உங்களுக்கு தெரிய வேண்டாம். நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பெருமை தெரியாம பேசிட்ட அந்த பாடம். யாருக்கும் எவனுக்கும் பயப்படாம என் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து தீர்ப்பு கொடுக்கறவன் நான். என்னோட சர்வீஸ்ல எனக்கு அப்படி ஒரு பேர் உண்டு. தமிழ்நாட்டிலேயே அதிக தூக்கு தண்டனை தீர்ப்பு கொடுத்த நீதிபதி நான் தான். என்னால 114 பேர் தூக்கில தொங்கியிருக்காங்க. இந்த பெருமை அந்த பாடகனுக்கு தெரியலையே. என்னால இன்னைக்கு எவ்வளவு பேர் கம்பெனிட்டு இருக்காங்க தெரியுமா? என் பேர்ல தொழில ஏதாவது ஒரு பிளாக் மார்க் உண்டா? இதுவரைக்கும் என்னோட தீர்ப்புக்கு எதிராக அப்பீலுக்கு போன எந்த குற்றவாளியாவது ஜெயிச்சிருக்கானா? அப்படி ஒரு ரெக்கார்டு எனக்கு. என்னோட பெருமையும் மதிப்பும் இந்த தொடர் தட்டி வித்வானுக்கு தெரியல. ஏன் இப்படி புலம்புறீங்க? அப்படி என்னதான் நடந்தது? நான் இன்னைக்கு டெல்லிக்கு போனோம். அப்படி இருந்து கூட ஜேகேபி கச்சேரிக்கு போனேன். எதுக்காக? அவனோட குரல், அந்த இனிமை, அவன் விலகறினா எனக்கு உயிர், ஒரு மயக்கம். அப்படிப்பட்ட என்ன ஒரு தேர்ட் ரேட் சங்கீத ரசிகன் அவன் நினைச்சிட்டான். இல்லைன்னா அவ்வளவு சின்னத்தனமா என்கிட்ட நடந்திருப்பானா? உங்களை முதல் வரிசையில உட்கார வைக்காம மரியாதை இல்லாம பின்னாடி உட்கார வச்சிட்டாங்களா? நான் எங்க வேணா உட்கார வேண்டிய, நான் உட்கார்றதுனால அந்த ரோக்கு தான் பெருமை. பாடுற ஜட்ஜ் குமரகுருவே பந்தா பண்ணாம பின்னாடி ரோல உட்கார்ந்து இருக்காங்கன்னு
என்ன பத்தி பெருமையா தான் பேசுவாங்க. சாதாரணமா உங்க முகத்துல கோபமே பார்க்க முடியாது. நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா ஏதோ பெருசா நடந்திருக்கு. அந்த ஜேகேபி என்ன கேவலப்படுத்திட்டான்டி. நைட் ஃபிளைட்ல டெல்லிக்கு போனோம், அந்த பிலகரிய முன்னாலேயே பாடுன்னு கேட்டேன். பாடினா என்ன குறைஞ்சா போடுவான். ரூல்ஸ் பேசுறான், எந்தெந்த ரூல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு படிச்ச எங்கிட்டே ரூல்ஸ் பேசுறான். ஹம்ச துணியில ஆரம்பிச்சு மத்திய மாவதியில முடியணும்ன்றது இபிகோ சட்டமா? எல்லாம் இவங்க போட்டுக்கிட்ட ஏற்பாடு தானே? ஒரு பெரிய மனுஷன் ஆசைப்பட்டு கேட்கும் போது அது பாத்திக்கிட்டா என்ன? நீங்க பாடின ராகம் தப்புன்னு ஏதாவது குத்தம் கண்டுபிடிச்சீங்க? சரி விடுங்க, இங்கிதம் தெரியாத சங்கீதக்காரன். நான் என்ன சங்கீதம் தெரியாத ஒப்புக்கு தலையாட்டுற ஞான சூன்யமா? எவ்வளவு பெரிய மியூசிக் லெவல், எவ்வளவு சவால பேட்டனா இருக்க. வேண்டாம், நான் கேட்ட ராகத்தை உடனே பாட வேண்டாம். அதையே நாசூக்கா ஐயா, எனக்காகவும் பிலேரிக்காகவும் ஒரு அரை மணி காத்துருங்கன்னு பணிவா சொல்லக்கூடாது? சரி தெரியல விடுங்க, தேவையில்லாம நீங்க எதுக்கு பிரஷர் ஏத்திக்கிறீங்க? டெல்லி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகலையா? டெல்லியா? டெல்லி கிடையாது, ஒரு புண்ணாக்கம் கிடையாது. இருக்கீங்க ஒரே பனியா இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஹலோ. ஒண்ணுல்ல இல்ல, ஏதோ நடந்திருக்கு. இப்பெல்லாம் எனக்கு எடுத்ததுக்கெல்லாம் சட்டு சட்டுன்னு கோவம் வர ஆரம்பிச்சிருக்கு. இதையாவது சொல்லி தொலைச்சிடுறேன். கோவத்தை முதல்ல நான் அடக்கணும். 8 வயசாகுது, இன்னும் எனக்கு கோவத்தை அடக்க தெரியலன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன், என்ன வித்வான்? கச்சேரியில் ஏதாவது நடந்ததா? பரமார்த்த ரசிகர் ஒருத்தர் ஜட்ஜு குமரகுருன்ட்டு பாரதி கண்ண மாதிரி தான் வரும். என்னுடைய கச்சேரின்னா முதல் ரோலே ஆஜராயிடுவாரு. நீ கச்சேரி நான் ஆரம்பிச்ச உடனே ஒரு சீட்டை கொடுத்தமிச்சார். அதாவது இன்னைக்கு நைட் அவர் அர்ஜென்ட்டா ஃப்ளைட்ல டெல்லிக்கு போறாரா, அதனால அவருக்கு பிடிச்ச அந்த பிலஹரி ராகத்தை முதலே நான் பாடணுமா? எனக்கு உடனே கோவம் வந்துருச்சு. அப்படியா? உங்களுக்கு கோவம் வராம என்ன பண்ணும் பாவம்? கோவம் வரலாம், ஆனா கிண்டல் பண்ணி பேசுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? வந்துட்டியா நீ? உள்ள போடா. அவருக்கு எப்படி தப்ப தட்டி கேக்க ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி எனக்கும் இருக்கு. என்னடா தெரியும் உனக்கு? இதே கர்நாடக சங்கீதம். நீங்க இந்த டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு உடம்புல வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டே பாடுறீங்களே, அந்த மாதிரி மியூசிக் இல்லடா அது. கர்நாடக சங்கீதத்துக்கு அடிப்படையே தெய்வீகம் தான்ப்பா. இது ஒரு கோயில். கோயில்ல கர்ப்பகிரகத்துக்குள்ள போகணும்னா முதல்ல துஜஸ்தம்பம், நந்தி, கணபதி, அம்பாள் இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான்டா சிவனை பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கோயில்ல நுழைஞ்ச உடனே நான் சிவனை பாக்கணும்னு எப்படி முடியாது? அந்த மாதிரிதான் கச்சேரியும். எவ்வளவு பெரிய மனுஷன் கேக்குறான்ட்டு நான் முதல்ல மங்களம் பாடிட்டு அப்புறம் கச்சேரி ஆரம்பிக்க முடியுமா? கன்வீனியன்ஸ்க்காக கன்வென்ஷனை மாத்திக்கிறதா? இப்பெல்லாம் கன்வீனியன்ஸ்க்காக கன்வென்ஷனை மாத்தி கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லாரும் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. அது லௌகிகன்ற பேர்ல நடக்கிற அபத்தம். அந்த காலத்திலயே நம்ம இருக்க கூடாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமே மாத்திக்கணும். அப்படி மாத்திக்க முடியாம தடுக்கிறது உங்க ஈகோ. நான் ஜேகேபி ஜேகேபி ஜேகேபிங்கிறத மனசுல இருந்து தூக்கி எறியணும். 40 வருஷமா பாடிட்டு இருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும். நேத்து பிறந்தவன் நீ, புத்திமதி சொல்லிட்டு இருக்காத. உள்ள போல் சொன்னல்ல, 40 வருஷமா பாடுறாரு, ஆனா பாடகனுக்கு ரசிகனை வச்சுதான் வாழ்வு. அவன் கைத்தட்டலனா சபாஷ் போடலனா ஜேகேபி இல்லங்கிறது அவருக்கு தெரியலையே. சாரோட அட்வைஸ் முடிஞ்சதா? அவர் போறாரா இல்ல நான் எழுந்து கீழே போகட்டுமா? சங்கீதம் தெரிஞ்சா மட்டும் போதாது, இங்கிதமும் தெரியணும். என்னதான் இருந்தாலும் அவர் ஜட்ஜ் இல்லையா, அவமானப்படுத்த கூடாது. மேடை நாகரிகம் தெரியணும். அவர் பற்றி அவர் பண்ணி அவர் நவர் இருந்தார் இங்கிருந்து.